அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். தினம் ஒரு ஜோதிட தகவல் பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது நிலம், தோட்டம் இந்த மாதிரியான விஷயங்களை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எந்த காலகட்டத்தில் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்பாக நம்ம வந்து ஆன்மீக சம்பந்தமான இரண்டு விஷயங்களை நம்ம பார்த்துடலாம். ஒருத்தர் வந்து எவ்வளவு தான் முக்கியமாக ஒரு வணக்கத்துக்குரிய ஒரு நபராக இருந்தாலும் ஒருவரை நீங்கள் சந்திக்க போகிறீங்கன்னு வச்சுக்கங்களேன், அவர் வந்து உடம்புல எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிட்ருப்பாங்க. சில பேர்லாம் வெளியே குளிப்பாங்க, அந்த மாதிரி குளிச்சிட்ருக்கப்பையோ அல்லது குளிச்சு முடிச்சுட்டு ஈர துண்டோடு நிற்கிறப்பையோ அவரை வந்து நீங்கள் பார்த்து வணங்கக்கூடாது, வணக்கம் செலுத்தக்கூடாது, சரிங்களா? அவருக்கு அந்த எண்ணெய் தேய்ச்சிட்டு இருக்கிறப்பையோ துண்டு கட்டிட்டு நிற்கிறப்பையோ நீங்கள் போய் அவருக்கு வணக்கம் செலுத்துவது தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தசி திதி. அதுவும் செவ்வாய்க்கிழமையும் கூடிய ஒரு தினம் வரும் இல்லையா, அன்றைய தினம் இரவு பொழுதில் வனாந்தர காட்டில் உள்ள துர்க்கையம்மனை வழிபட்டால் உங்களது அனைத்து விதமான விருப்பங்களும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம வந்து இந்த நிலம் தோட்டம் வாங்கக்கூடிய யோகம் இது செவ்வாய் எப்படி கொடுப்பார் அப்படின்னு பார்க்கலாம். பிறந்த ஜாதகத்தில் இருக்கிற செவ்வாய்க்கு, உங்கள் லக்னத்திலேருந்து செவ்வாய் எங்கே நிற்கிதுன்னு பாருங்கள், அந்த செவ்வாய்க்கு நான்காம் இடத்துல கோச்சார செவ்வாய் வரக்கூடிய காலகட்டத்தில் நிலம் தோட்டம் சம்பந்தமான விஷயங்கள் வாங்குவதற்கோ அல்லது விற்பதற்கோ வாய்ப்புகள் கிடைக்கும், சரிங்களா? அந்த வாய்ப்பு செவ்வாய் அஞ்சாம் இடம் போகிற வரைக்கும் இருக்கும். இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த முயற்சியை அப்பொழுதே எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறும், புரியுதுங்களா? அதாவது உங்களுடைய கோச்சார செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கிற இடத்துக்கு நான்காம் இடத்துல வர்றப்ப இது கண்டிப்பாக கிடைக்கும். நிலம் தோட்டம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அந்த நேரத்தை நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள், சரிங்களா? நண்பர்களே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். ஜோதிட ஆர்வம் இருந்தால் அவர்களுக்கும் இது உபயோகமானதாக இருக்கும். மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய டெலிகிராம் லிங்க் இருக்குதுங்க, அதை கிளிக் பண்ணி அதில் விருப்பம் கொண்டவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.